எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு பதிவு. கண்டிப்பாக நான் நன்றி தெரிவிக்கணும். சில நாட்களுக்கு முன்பு ஒரு இரண்டு வீடியோ போட்டிருந்தேன். என்னுடைய கிராமப்புறத்து இளைஞர்களுக்கு, படித்த மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரெண்டாவது, ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிற இந்த சூழலில் ஆன்லைன் மூலமாக சில கேம்ஸு, சில விஷயங்களுக்கு நம்முடைய குழந்தைகள் அடிமையாகி கொண்டு அது படுகிற சிரமங்களையும் நான் சொல்லியிருந்தேன். சிரமங்களையும் அது இரண்டையுமே இந்த அரசு அந்த விளையாட்டு மைதானம் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டத்தையும் அறிவித்தது. இந்த ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்காக பள்ளி, அந்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இணைந்து ஒரு குழு அமைத்து அவங்களை கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் பதிவிட்டிருந்தது. உண்மையிலேயே என் வீடியோவை பார்த்துத்தேன் முதலமைச்சர் சொன்னார் என்று நான் சொல்வதல்ல, அது சரியாக இருக்காது. பட் இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களுக்கு ஒத்துப்போகிற ஒரு விஷயங்களை உடனடியாக அதை அறிவிப்பாக வெளியிட்டமைக்காக இந்த மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நம்முடைய முதலமைச்சர்களுக்கு நான் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒரு கருத்து, ஒரு வேண்டுகோளும் நான் வைக்க நினைக்கிறேன். உண்மையிலேயே திட்டங்கள் ஒரு அரசு போடுறாங்க, இல்லாமை இல்லாதவங்களுக்கான ஒரு திட்டங்களை தீட்டுறது, அது இலவசங்களோ அல்லது அடிப்படை தேவைகளை கொடுப்பதற்கோ நிறைய நடந்து கொண்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது தேவை, அதோடு இல்லாமையோடு சேர்ந்து நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இயலாமை. இயலாதவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதான் ஒரு பிரதானமாக இருக்கணும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இயலாதவர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வையற்ற நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் நம்முடைய தமிழகத்தில் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், மனம் வருந்தி சொல்கிறேன். அவர்களுடைய அடிப்படையான வாழ்வாதாரத்திற்கே வழி இல்லாமல் வாழ்கிறவர்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அடிப்படையான ஒரு தங்குறதுக்கு வீடு, உணவு, உடை, குடிநீர், மருத்துவம், அது சார்ந்த விஷயங்களுக்கு நிறைவு இல்லாமல் வாழ்கிற எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். அரசு நிறைய செய்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு போதவில்லை என்பதை தான் பார்க்கிறோம். சில குடும்பங்கள் சுமையாக கூட நினைச்சு போகக்கூடிய அளவுக்கு பார்க்குறோங்க நம்ம. ஆகவே என்னுடைய தமிழக அரசே, என்னுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக விடுக்கிறேன். இல்லாமைக்கு எப்படி நீங்கள் செய்கிறீர்களோ அதே மாதிரி இயலாத இவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். முடிந்தால் இலவசமான வீட்டுமனை பட்டாக்கள், அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான வேலைவாய்ப்பு, அவர்கள் தொழில் செய்து சுயமாக வாழ ஒரு வாய்ப்பை இந்த பூமியில் பிறந்த பிறப்பு இருக்கிறதே, அந்த சக மனிதனுக்கு உண்டான வாழ்க்கைகளோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நாம் கொடுக்க வேண்டுமே. அது சமூகம், அந்த குடும்பம் ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அரசு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அவர்களுக்கான அடிப்படை தேவைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத நான் அவர்கள் சார்பாக, என் தமிழ் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.